ரவுண்ட் ஒன் மேட்ச் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா திருவானை கோவில் வெர்சஸ் காட்டூர். ஸோ டாஸ் வின் பண்ணி காட்டூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் 5 ஓவர் 4 பவுலர் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் கேஷன் ரூபன், நான் செகஷனில் ஜெரி இறங்கியிருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பிரஜித் வந்திருக்காங்க. அரவுண்ட் ஸ்டிக்லேருந்து மேட்சோட முதல் பந்து, முதல் பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஐயோ பிடிச்சாருங்க, நல்ல ஷாட்டு. அந்த அந்த ரீஜன் கொஞ்சம் ஷாட்டுன்னு சொல்லுங்கள், கேவாக வர்றதுனால கிளியர் பண்ணிடுவான்னு எதிர்பார்த்தா ஒரு ரேண்டாக விட்டாங்க. பெரிய ஃபிஷாக பிடிச்சிருக்காங்க முதல் பந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் கார்த்திக் வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஒரு படிக்கிற முதல் பந்து அவுட் சைடு ஆஃபுக்கு வந்திருக்கு பந்து. தேர்ட் ஒன் ஓவரில் போன பால் ஆட்டுக்கு அப்புறமா நல்ல பந்து. ஒயிட் யார்க்கர் ஒன்று போட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால், டிரைவுக்கான முயற்சி எட்ஜு பட்டிருக்கு. டேவிட் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க. போன பால் ஒயிடு, ரீபால் இந்த பால். லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் நல்ல ப்ளே, விக்கெட் போயிருக்கு. ஏகப்பட்ட டாட் விழுந்திருக்கு. இது வரைக்கும் ரன் ரன் தான் விட்டு கொடுத்துருந்தார். இந்த சிங்கிளோட 3 ரன் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி கடைசி பந்து பிரஜித் ஓவரில் டவுன் த ட்ராக் தூக்கி விட்ருக்காங்க. அங்கே நல்ல ஃபீல்டர், ஒன் ஹேண்ட் டேக் எடுத்த ஃபீல்டர், அவர் கைக்கு செகண்ட் கேட்சுங்க. என்ஜாய் பண்ணுறாரு. டபுள் பிரேக் த்ரூ ஓவராக போட்டு போயிருக்காங்க. எக்கனாமிக்கலாகவும் போட்டு போயிருக்காங்க பிரஜித் இங்கே. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் 2 விக்கெட் இருக்காங்க திருவானை கோவில். செகண்ட் ஓவர் ராம்கி போட வந்திருக்காங்க. பிரகாஷ் நான் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன். இந்த ஓவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால், அழகான டிரைவ் தட்டி விட்டார் சிங்கிள் பாயிண்டில். பிரகாஷ் நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து. கூட் ஷாட்டுங்க, ஸ்லோ ஓவர் ஒன்றை கணிச்சார், லென்த்தை பிக் பண்ணார். டவுன் த ரவுண்டில் ஒரு பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காருங்க பிடிக்கிற முதல் பாலு. தர்ட் பால் ஓவரில் ஆறுக்கு அப்புறமா இந்த பால் இன்சைட் ஆச்சு, மேலே பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தன் ராம் கீ டு ஜெரி, ஐயோ கீப்பரால் பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் லிப்டை போயிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ரிமைனிங் ராம் கீ டு பிரகாஷ், பெரிய வயசுக்கு போனாங்க. பாடி அட்டாக் விழுந்துருக்கு. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பிரகாஷ் டேக்கில் குட் ஷாட்டாக இருக்குது, பட் இதுவும் கைக்கு போக வாய்ப்பா, பிடிக்க முடியலங்க, கேரி ஆகலாங்க. ரெண்டு ஃபீல்டர் வந்தாங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க, சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிக்கல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் 2 விக்கெட் விட்ருக்காங்க திருவானை கோவில். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பிரஜித் போட வந்திருக்காங்க. அவருக்கு இதில் செகண்ட் ஓவர், செகண்ட் ஓவர் போட்ட ராம்கி அந்த ஓவரில் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதம் உள்ள 5 வந்து 4 ரன் தான் விட்டு கொடுத்தாங்க. முதல் ஓவர் போட்ட பிரஜித் இவர் 3 ரன்ல போட்ட காரணத்தினால அவர் பக்கம் போயிருக்காங்க. இந்த ஓவரோட முதல் வந்து பிரகாஷ் டேக்கில் வெயிட் பண்ணாருங்க, புல் பண்ணார். அங்கே ஹைட்டான ஃபீல்டர், ஹைட்டான ஃபீல்டர் அங்கே வைக்கலாட்டி தலையை தாண்டி போயிருக்கும். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி கிடச்சிருக்கும். இந்த வந்து சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்டெக்கில் ஜெரியிருந்தாங்க. டாட் பால் ஆகியிருக்கு. அவுட் சைட் ஆஃபில் ஏறி போய் ஆட பார்த்தாங்க. தேர்ட் ஒன் பிரஜித் டு ஜெரி, கோட் ஷாட்டாக தோணுது, பாப்போம் எங்கே போகுதுன்ட்டு. ரெண்டு ஃபீல்டர், நல்ல ஃபீல்டர் ரெண்டு பேருமே, இடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிட்டாங்க. 3வது விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே. நல்ல கேட்ச் அங்கே பிரசாந்த் அவர் கையில். ரெண்டு ஃபீல்டர் தெளிவாக வச்சுருக்காங்க, பிரசாந்த் மற்றும் மணி, சாரி மயில். அங்கே ஸ்டைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ரமணா வராங்க. பிரஜித் கிட்ட அவர் பிடிக்கிற முதல் பந்து நாலு பந்துங்க, சாரியான வேகங்க. பேட்டை எடுத்து பந்துக்கு போகிறதுக்குள்ளேயுமே பந்து வந்துருச்சு, சிங்கிள் எடுக்கிறாங்க இங்கே. அத்த பந்து பொல்லுக்கு போனாங்க, கோட் ஃபுல்லாக தெரியுதுங்க. தலையை தாண்டி போகிற ஆற பார்க்க முடியுது, சரியான புல்லுங்க. கொஞ்சம் பந்து நின்று வந்துச்சு. இந்த பந்து ஒரு லெக்கற்ற வேதேசங்கான முயற்சி தெளிவாக பட்டுருச்சு, ஆறு அடிச்சிருக்காங்க. போனவால் ஆறுக்கு அப்புறமா கம்பேக் இருக்குமான்னு பார்ப்போம். சரியாக பல்ல இந்த பந்து, இந்த பந்து அதே ஸ்லோ லெக்கற்ற வேரியேஷன், பட் லென்த்து கொஞ்சம் ஃபுல்லாக விட்டார்னு சொல்லுவேன். போன பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, பந்து நின்று வரும் தெளிவாக பட்டுச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க, ஓவர முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க திருவானை கோவில். ஸோ போன ஓவர் கடைசி 2 ஓவராகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆறை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மொமெண்டம் இப்போ திருவானை கோவில் பக்கம் வந்திருக்கு. இது அப்படியே கேரி அவுட் பண்ணி போகணும். மீதமுள்ள 12 பந்தில் நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சசி படம் வந்திருக்காங்க. மேன் இன்ஃபார்ம் பிரகாஷ் டேக்கில். இந்த ஓவரோட முதல் பந்து கீப்பர் மேலே பட்டிருக்கு, ஃபாஸ்ட்டாக போது வந்து நல்ல ஃபீல்டிங். அங்கே ஃபஸ்ட்டு ஃபீல்டர் டேவிட் வந்து பவுலிங் செஞ்சு நடந்திருக்கு. வெய் ஸ்டேட் பீமர் போட்ட காரணத்தினால ரெண்டு பீமர் தொடர்ந்து போட்டிருந்தார். ஸோ ஃப்ரீ ஹிட் பால் கண்டினியூ ஆகுது. இந்த ஒரு டேவிட் கன்வியூ பண்ண வந்திருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால், குட் டேக், பட் ஃப்ரீ ஹிட் பாலாக போச்சு, நல்ல வேகத்தில் போட்டாங்க. செகண்ட் ஓவரில்
பிஃபோர் லெந்தில் வச்சாருங்க, எது தடிச்சிருக்காரு, கையிலேயே விழுந்திருக்குங்க இந்த பந்து. அடுத்த விக்கெட்டு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் கௌதம் ரெய்னா வந்திருக்காங்க. குட் ஷாட், பிடிக்கிற முதல் பால் ஆர்க்கு மாட்டிச்சுங்க, அவுட் ஆகுது பாருங்க, ஒரு ஆரை காட்டிட்டாருங்க. சரியான ஷாட்டு, பிடிக்கிற முதல் பால் கீப்பர் அப்படி வச்சுருந்தாங்க, டவுன் த ட்ராக் போக நம்ம தடுக்க பார்த்தாங்க, நின்ன இடத்துலேருந்து தூக்கி விட்டு ஆறு அடிச்சிட்டாரு. போன பால் வைக்கிறது ரீபால் இந்த பால். குட் ஷாட்டுங்க, ஸ்லாண்ட் அண்ட் டெலிவர் ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் ஓவர் த ஃபென்ஸ், பாட்டம் முட்டு மொரட்டுக்கிட்டுன்னு இந்த ஓவரில் ரெண்டாவது ஆறு. லாஸ்ட் டூ ரிமைனிங், ஸ்லாப் ஷாட் பட் நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ரெண்டு ஆறுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்திருக்காங்க கௌதம் ரெய்னா, ஒரு சின்ன கேமியோ ஆட்டு போயிருக்காரு. அங்கே மயில் ஃபீல்டர் இந்த கேட்சால் விடவே மாட்டாங்க. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கிருபா டேவிட், இந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து, ஒரு டிஃபரெண்ட் இனோவேட்டிவ் ஷாட்டுக்கு போனாங்க, டாட்டா இருக்கு. ஜிக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38, விக்கெட் பலம் ஸ்கோருக்கு 38ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோராக தெரியுது. ஏன்னா இங்கே ஸ்டைக்கில் பிரகாஷ் மற்றும் கௌதம் ரெய்னாவோட சின்ன கேமியோ ரன்ஸ் கொண்டாந்துருக்கு. ஆசிக் போடுறாங்க இந்த ஓவரை, முதல் பந்து கீப்பர் அப் டூவில் ஒரு ஆஃப் கட் ரிவேஷனில் திருப்பி இருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் ஆஷிக் டு பிரகாஷ், தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் துருதலையும் தூக்க பார்த்துருக்காங்க. அங்கே மயில் எட்டுனது ஒரு நல்ல கேட்சுங்க, ரன்னிங் கேட்ச் எடுத்திருக்காங்க. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் அசால்ட்டு. நல்ல இன்னிங்ஸ் ப்ரோ, சூப்பர் இன்னிங்ஸு, அண்டர் ப்ரெஷரில் வந்து சரியான இன்னிங்ஸ் ஒன்று ஆட்டு போயிருக்காரு பிரகாஷ். ஸ்ட்ரைக்கில் கிரி இங்கே நியூ பேட்ஸ்மேன், லாஸ்ட்டு மூணு பாக்கி இருக்கு. கீப்பர் காலில் பட்டிருக்கு பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த வந்தில் ஆசிக் டு கிருபா, லாஸ்ட் ஒரு மீனிங் எஜ்ஜு பட்டிருக்கு, அவரே காட்டன் பொழுது போவார், மேக்ஸிமம் எடுக்க முடியலங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில், முக்கியமான பந்து இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன். கிரி ஸ்டைக்கில் நல்ல பந்து, அவுட் சைட் லெக்கில் குத்தி திருப்பி இருக்காரு டாட்டு. இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க, காட்டூரோட ஓப்பனிங் வேறு வந்துட்டாங்க ஜிஜி மற்றும் மயில். முதல் இன்னிங்ஸ் முடிவில் திருவானக்கவல் அடித்த ஸ்கோர் 40ங்க, 30 வந்து இல்லை 41 இப்போ டார்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் காட்டூருக்காக ஜிஜி, நான் சகேஷனில் மயில். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திருவானக்கவலுக்காக ரெய்னா கௌதம் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து அப்படி யார்கர் லென்த்தில் பேட்டை வச்சாங்க, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மயில், அவர் பிடிக்கிற முதல் பந்து, ஐயோ விலகி போயிடுச்சுங்க விக்கெட் கீப்பரை விட்டு. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில், பேக் டு பேக் ரெண்டு பேட்ஸ்மேனையும் ஆஃப் த மார்க் ஒரு சிங்கிளோட. தேர்ட் பால் ஓவரில் ரெய்னா டு ஜிஜி, நல்ல வேகம் இந்த பந்து. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஸ்லோவர் ஒன் மாட்டிக்கிச்சா, சூப்பர் ஷாட்டுங்க, செக் பண்ணார், ரீப்ளே காட்டுற போது செக் தான் பண்ணார், அதுக்கே வெளில போயிருக்கு. பந்து குத்தி பேட்டை கொஞ்சம் நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்லாட்டில் இருந்த பந்து அழகாக அலட்சியமாக தூக்கி விட்டார், ஆறு அடிச்சிருக்காங்க. அடுத்த பந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வருமானு பார்த்தா விட்டுந்த வைடு போயிருக்க வாய்ப்பு அதிகம். கிரி அங்கே ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். கடைசி பந்து முதல் ஓவரில் மயில் ஸ்ட்ரைக்கில் நல்ல வேகங்க, சூப்பர் டெலிவரிங்க, எக்ஸ்ட்ரா பேஸே போட்டிருக்கலாம். ஒரு ஸ்லோவர் ஒன் கொஞ்சம் ஸ்லாட்டில் மாட்டிச்சு, ஆறு அடிச்சிட்டாங்க இந்த ஓவருக்கு ஒரு ஆறு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்திங்கன்னா 9, விக்கெட் விடாமல் ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க இங்கே காட்டூர். செகண்ட் ஓவர் திருவானக்கோவிலுக்காக கிரி போட வந்திருக்காங்க, டால் பவுலர், எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர். முதல் பந்து ஜிஜி ஸ்டைக்கில் நல்ல வேகம், எதிர்த்து அடிச்சிருக்காரு, வளைஞ்சிட்டு கையிலேயே போயிருக்குங்க, முதல் பாலே பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. போன ஓவரில் ஆறு அடித்தார், அதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் போட்ட காரணத்தினால விலக்கி அவுட் சைட் ஆஃப்ல வேற போட்டாருங்க. ஜிஜி அவர்களோட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பிரஜித் வந்திருக்காங்க செகண்ட் பால் ஓவரில், பிரஜித் அவர் பிடிக்கிற முதல் பந்து, ஸ்லாட்டில் இருந்த பந்துங்க மாட்டிக்கிச்சுங்க, கரெக்டாக ஆர்க்குக்கு வந்துச்சு, இவர் பிடிக்கிற முதல் பாலே ஒரு பெரிய ஆறை பதிவு பண்ணிட்டார். விண்டு டேரக்ஷன் பேட்ஸ்மேன் லெக் சைடில் இருக்குது. தேர்ட் பால் ஓவரில் போன பால் ஆறுக்கு அப்புறமா கொடுத்தாருங்க, காத்தோட காத்தா வெளில போக சான்ஸ், எஸ் எதிர்பார்த்தபடியே பேக் டு பேக் இங்கே ரெண்டு ஆறு. ஃபோர்த் ஒன் ஓவரில் கிரி டு பிரஜித், பிக் ஸ்விங்க்கு போனாங்க, இந்த பாலும் ஆறடிக்கிற ஒரு முயற்சி, ஹேட்ரிக் ஆறுக்கான முயற்சி. இந்த தடவை டாட்டாக இருக்குது, ரெண்டு ஆறுக்கு அப்புறமா ஒரு டாட்டு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங்,
பேக் ஸ்விங் மிஸ்ஸுங்க. இந்த தடவை மிஸ்ஸை ஆங்கிள் அவே பண்ணுறாரு. கடைசி பந்து எரி ஓவரில் போன பால் வேஸ்ட் ஹிட், நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்டெக்ஸில் பிரஜித் மறுபடியும் இந்த ஆர்க் அவுட் ஆஃப் த பார்க்குன்னு போயிருக்காரு. அங்கே வேடிக்கை மட்டும்தான் அங்கே பார்க்க முடிஞ்சு. மூணாவது ஆறுங்க இந்த ஓவரில், ஆறு அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க ஃப்ரீ ஹிட் பால. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. பிரகாஷ் நெக்ஸ்ட் ஓவர் போட வந்தீங்க. மயில் ஸ்டிக்கில் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். எது தடிச்சிருக்காரு கிளியரா? அவர் கீழே விழுந்தாலும் பந்து வெளியே தான் போய் விழுந்துருக்குங்க. இந்த ஷாட் ஆடும்போது அவர் பேலன்ஸில் இருந்தார். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல, இருந்தாலும் போட்ட பவருக்கு தலையை தாண்டி போயிருக்கு. ஒரு முதல் பாலை ஆறு அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் ஓ கவர் டிரைவுக்கு போனாங்க. யார்க்கர் இன்சைட் எஜில் பவுலர் கை கே போயிருக்கு. டாட் தேர்ட் ஒன் ஓவரில் லென்த்தில் வச்சாருங்க. சாரியான ஹைட்டு, விக்கெட் கீப்பர் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓய்யோ நல்ல டேக். எதிர்வெயில் எடுக்க கஷ்டம்னு நினச்சேன். பிடிச்சா ஸ்ட்ரைக்கில் ஆசிக் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பந்து பெரிய வயசுக்கு தான் போக பார்க்குறாங்க. சிங்கிள்ங்கிற மைண்டே இல்லை. வர பேட்ஸ்மேன் எல்லாருமே ஹிட்டராக இருக்காங்க. ஆங்கரிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மயில், அவர் தான் போன விக்கெட்டு. அதுக்கப்புறமா ஆனால் வர எல்லாருமே அடிக்கிற மூடில் தான் இருக்காங்க. லாஸ்ட் டூ ரிமைனிங் இந்த ஓவரில் ஓகே இருக்காரு. ஹைட் ஓவர், பவுலரும் போகிறாரு, ஃபீல்டரும் வராரு. மூணு பேர் வந்து ரைனா கௌதம் கேட்ச் பிடிக்க ஹிட்டரோட விக்கெட் எடுக்கிறாங்க. எட்டாவது விக்கெட் இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்ல அப்படியே சிங்கிள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் ரைனா கௌதம் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். 12 பந்து 5 தேவை. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் பெரிய வயசுக்கான முயற்சி. சிங்கிள் மேக்ஸிமம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் ஓவரில் 4 ரன் தேவை இன்னும். தூக்கி போடப்பட பந்து சூப்பர் லெக்கட்ரு வேரியேஷன். ஓவர் பிச்சர் ஒன் காட்டை குத்தி திரும்பி தேர்ட் ஒன் ஓவரில். நெக்ஸ்ட் அப்பே தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் கைக்கு டேரெக்டாக சிட்ரா போய் விழுந்துச்சு. எட்டாவது அவர் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சாம். 4th ஒன் நெக்ஸ்ட் அப்பே ஷியாப்பா கீப்பர் கையில் போட்டு தெரிச்சிருக்கு. ஷார்ட் பாயிண்ட் அந்த எடுத்து விட்றாங்க. இந்த பந்து சிங்கிள்ங்க. கௌதம் ரெய்னா டு பிரசாந்த் மாட்டிக்கிச்சா ஃபீல்டர் அண்டர்நீத். ஐயோ கொஞ்சம் மிஸ்ஜட்மெண்ட் ஆயிருக்கு. ஆறா நாளாங்கிறத பார்ப்போம். ஆறு கொடுத்துருக்காங்க. ஆறு அடித்து இந்த மேட்சையும் முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச்சு. மேட்ச் பிட்வீன் திருவானைக்கோவில் வெர்சஸ் காட்டூர். காட்டூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பிரஜித் அவருக்கு.